இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜவரிசி பாயசம் எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். ஜவரிசி பாயசம் பண்றதுக்கு ஒரு கப் ஜவரிசி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு ஒரு கப் வெல்லம் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு அரை லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அப்புறம் கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காயை இந்த மாதிரி தள்ளி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஆப்ஷன் தான், தேவை இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ ஜவரிசி பாயாசம் பண்றதுக்கு இந்த ஒரு கப் ஜவரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வீட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஜவரிசி நல்லா வரப்பட்டாச்சு. இதை ஒரு பேன்ல மாத்திடலாம். இப்போ வறுத்து எடுத்த ஜவரிசியை வேக வைக்கிறதுக்கு 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 3 கப் தண்ணியில இந்த ஜவரிசியை போட்டு நல்லா அதோட வெள்ளை நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கொதிச்சதும் இதை சிம்ல மாத்திடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அப்பப்ப கிளறி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெள்ளை நிறம் மாறுறது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். ஜவரிசிய வேகிற நேரத்துல நம்ம முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில வறுக்கிறதுக்கு இதுல 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கேன். இதுல முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப ஜவரிசி நல்லா வெந்துடுச்சு. இது கூட காய்ச்சி வச்சிருக்க 1/2 லிட்டர் பாலையும் இதுல சேர்த்துடலாம். பாலை சேர்த்ததுமே ரொம்ப கிரீமியா இருக்கும். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குவாங்க. நல்லா கரைகிறது வரைக்கும் விதம் விதமான சூட்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தள்ளி வச்சிருக்க ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம ஏற்கனவே நெய்யில வறுத்து வச்சிருக்க தேங்காயை இது கூட நல்லா சேர்த்துக்கலாம். தேங்காயை அது கூட நெய்யை சேர்த்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிளறி விட்டு லைட்டா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் இதை கிளறி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.